Hello students, good morning to all. Today we are going to discuss about the little fir tree, second page. Yesterday I discussed about the story, the magicians give four wishes to little fir tree. Magician வந்து நேற்று வரையா என்ன பார்த்தோம், இந்த மெஜிஷியனாக மழையிலிருந்து நனையாமல் காத்ததுக்காக அந்த ட்ரீக்கு எத்தனை விஷஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஃபோர் விஷஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஃபோர் விஷஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்கள், த சேடு ஃபெர் ட்ரீ ஹேட் லீவ்ஸ் லைக் நீடில்ஸ் and no birds ever made their nest on it. The sad fir tree, அந்த ட்ரீ வந்து கவலையாக இருக்குது. ஏன் கவலையாக இருக்குது அப்படின்னா, ஹேட் லீவ்ஸ், அதோட இலைகள் எப்படி இருந்துச்சான், லைக் நீடில்ஸ், ஊசி மாதிரி இருந்துச்சான். இங்கே பாருங்கள், அதோட இலைகள் எப்படி இருக்குது, அதோடய இலைகள் எப்படி இருக்குது, இப்படி ஊசி மாதிரி, இப்படி நீடில்ஸ் மாதிரி இருக்கிறதுனால அது என்னவா இருந்துச்சான், ரொம்ப சோகமாக இருந்தது. ஐ லைக் நீடில்ஸ் அண்ட் நோ பேர்ட்ஸ் எவர் மேட் த நெஸ்ட் ஆன் இட். அதனால் நோ பேர்ட்ஸ் அப்படின்னா எந்த பேர்ட்ஸுமே மேடு அப்படின்னா உருவாக்குறது, எந்த பேர்ட்ஸுமே எதை உருவாக்கலையா, அது மேலே கூடு, நெஸ்ட் அப்படின்னா கூடு, கூட வந்து கட்டவே இல்லை. ஸோ இட் செட், ஐ விஷ் ஐ ஹர்ட் க்ரீன் லீவ்ஸ் லைக் மதர், லைக் மை அதர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீ என்ன செய்கிற, எனக்கு க்ரீன் லீவ்ஸாக மற்ற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விரும்புகிற மாதிரி நீ எனக்கு க்ரீன் லீவ்ஸாக கொடு அப்படின்னு சொல்லி யார் கேட்டிருக்கா, லிட்டில் ஃபெர் ட்ரீ கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விஷஸ் என்னது, எனக்கு வந்து என்னோடய லீவ்ஸ் வந்து எப்படி இருக்குது, நீடில்ஸ் மாதிரி இருக்குது, அதனால் எந்த பேர்ட்ஸும் என்னை விரும்பாமல் அடிக்கிறாங்க, என் மேலே என்ன செய்ய மாட்டிக்கிறாங்க, கூடு கட்ட மாட்டுறாங்க, அதனால் எனக்கு நீ என்ன லீவ்ஸ் கொடு, க்ரீன் லீவ்ஸாக கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே என்ன நடக்குது, நெக்ஸ்ட் மார்னிங் இட் விசஸ் வாஸ் கிராண்டட். நெக்ஸ்ட் மார்னிங், மறுநாள் காலையிலேயே என்ன ஆயிடுச்சு, அவரோட ஆசை, அந்த லிட்டில் ஃபெரோட ட்ரீயோட ஆசை நிறைவேறிச்சு. சூன், அப்பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா என்ன நடக்கும், நீங்கள் பாருங்கள், அந்த க்ரீன் லீவ்ஸை ஒரு கோட் வந்து என்ன செஞ்சிட்ருக்காங்க, அந்த லீவ்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்ருக்காங்க, கோட்டும் கவும் சாப்பிட்டுருக்காங்க. அப்போ இந்த லிட்டில் ஃபெர் ட்ரீ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். சூன் எ கோட் கேம் along and ate all the green leaves, along and ate all the green leaves. எல்லா அந்த பசுமையான இலைகளை எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு, அந்த கோட்டை சாப்பிட்ருச்சு. உடனே அந்த மரம் என்ன செய்து, ஓ டியர் said the fir tree, I wish I had gold leaves as goats do not eat gold leaves. அதனால் எனக்கு என்ன வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த பச்சை இலை வேண்டாம், எனக்கு கோல்டு லீவ்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன லீவ்ஸாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, கோல்டு லீவ்ஸாக கொடுங்க அப்படின்னு சொன்னனையே, நெக்ஸ்ட் மார்னிங் என்ன நடக்கும், கோல்டு லீவ்ஸாக ஆயிரும். வென் த லிட்டில் ஃபெர் ட்ரீ வாக் அப் The next morning, it was surprised to see gold leaves. Next morning, எந்திரிச்சு உடனே அதுக்கு என்னவாச்சு, ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஏன் சர்ப்ரைஸ் ஆச்சு, ஏன் சர்ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னா, எல்லாமே என்னவா இருந்துச்சு, கோல்டு லீவ்ஸாக, தங்க இலையா, இங்கே பாருங்கள் இதே மாதிரி என்னவாயிருச்சு, அங்கே தங்க இலையாக மாறிடுச்சு. தங்க இலையாக மாறினா என்ன ஆகும், என்ன ஆகும், திருடன் வந்து திருடிட்டு போயிடுவாங்க. ஹவ் ஹாப்பி ஐ ஆம்
இட் சைட் என்ன சொன்னாங்க, ஹவ் எப்பாடி இப்போதான் நான் என்னவா இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், எப்படி இருக்கேன், ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. எ மேன் கேம் அலாங் அண்ட் ஸ்டோல் த ஹோல்டு லீவ்ஸ். நீங்கள் பாருங்கள், ஹோல்டு லீவ்ஸாக இருந்தோடனே என்ன செய்கிறாங்க, இந்த தீப் வந்து ஸ்டோல் திருடிட்டு போயிடுறாங்க. ஸ்டோல் மீன்ஸ் திருடிட்டு போயிடுறாங்க. எந்த லீவ்ஸை, இந்த ஹோல்டு லீவ்ஸை எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. திருடிட்டு போயிட்டாங்க என்ன இருக்கும், வெறும் மரம் மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த லிட்டில் ஃபெரிட்ரி என்ன கேட்குறாங்க மறுபடியும், ஐ விஷ் ஐ ஹேட் கிளாஸ் லீவ்ஸ் இன்ஸ்டிட். உடனே எனக்கு என்ன வேணும், கிளாஸில் கண்ணாடி கிளாஸ் இருக்கும்ல அதே மாதிரி எனக்கு வந்து லீவ்ஸ் வந்து வேணும். அப்போ அ மேன் டு நாட் ஸ்டீல் கிளாஸ் லீவ்ஸ். மக்கள் வந்து என்ன தான் விரும்ப மாட்டான், அந்த மனிதர்கள் வந்து, மனுஷன் வந்து என்ன விரும்ப மாட்டான், மேன் வந்து அந்த ஸ்டீல் கிளாஸ் லீவ்ஸை விரும்ப மாட்டாங்க. அதனால் எனக்கு ஸ்டீல் கிளாஸ் லீவ்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. த நெக்ஸ்ட் டே இட்ஸ் கிளாஸ் லீவ்ஸ் சூன் இன் த பிரைட் சன். மறுநாள் காலையில் என்ன வாங்குது, ஸ்டீல் கிளாஸ், ஸ்டீலு ஓட ஒரு ட்ரீ வந்து என்ன செய்யுது, நல்லா அந்த சன்னில் பிரைட்டாக ஒளி விசிறமாக கண்ணாடியை வச்சு நம்ம வெயிலில் காட்டினோன்னா என்னவாகும், கிளேர் அடிக்கும்ல, அதே மாதிரி அந்த கண்ணாடி மரம் என்ன செய்யுது, ரொம்ப அந்த சன்னுக்கு பல 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 பலன்னு இருக்குது. உடனே ஹவு ஹாப்பி ஐ ஆம் ஹீ செட், ஹவு ஹாப்பி ஐ ஆம் ஹீ செட், நான் தான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அட் நைட் த விண்டு ப்ளோ ஹோஹோ, த விண்டு ப்ளோ ஹோஹோ, வேகமாக என்ன செய்யுது, காத்தடிக்குது. காத்தடித்தா என்னாகும், கண்ணாடி கிளாஸு உடஞ்சிரும், கிளாஸ் லீவ்ஸ் என்ன ஆகிடும், உடஞ்சிரும். அதே மாதிரி இங்கே என்னாச்சு, ஆல் த கிளாஸ் லீவ்ஸ் வந்து என்னாச்சு, உடஞ்சி போச்சு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மீ டூ நெக்ஸ்ட் கிளாஸ், தேங்க்யூ.